சேரியும் பார்த்து பார்த்து அழுத்து போய் வில்லேஜ் பியூட்டியை பார்க்கலாம்னு வந்தா இங்கேயும் சிட்டி பியூட்டி குறுக்க நிக்குதே. அதுங்க மிஸ்டர், அப்படின்னா உங்களுக்கு பட்டணத்து பெண்களை பார்த்தா பிடிக்காதா? யுவர் க்வெஸ்சன் இஸ் ஆல் ரைட். உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்விதான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பட்டணத்துல படிச்ச பையன் பட்டிக்காட்டு படிக்காத பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும். அதே மாதிரி பட்டிக்காட்டுல படிக்காத ஒரு பையன் பட்டணத்துல படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி படிச்சதும் படிக்காததும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்தா தான் சமரசம் ஏற்படும். என்னுடைய ஃபார்முலா, அதாவது திட்டம். அப்படியா, நீங்களும் நம்ம ஃபார்முலாவை கையாளுறீங்களே, வண்டர்ஃபுல். இத பாருங்க, இந்த வண்டிக்காரர் இருக்காரே, இவரு என் அத்தை மகன். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேஷ் பேஷ், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கங்கிராச்சுலேஷன், கங்கிராச்சுலேஷன். என்னமா சொல்றீங்க? பயப்படாதீங்க, இவர்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்ல. ஆஹா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம், ஒரே படி. வாங்க போலாம். ஏன் சார் இறங்கிட்டீங்க? நான் இந்த கிராம காட்சிகள் எல்லாம் பார்த்து வரேன், நீங்க போங்க, நான் வந்து சேர்ந்துடுவேன். ஆஹா, விடிஞ்சதும் விடியாததுமா கலப்பைய தோல்ல மாட்டிக்கிட்டு காடு கரைக்கு வேலைக்கு போற உழைப்பாளியே, வணக்கம் வணக்கம். அப்பா, நான் வாழற நகரத்துல இப்பதான் ரெண்டாம் ஜாமம். இங்க என்னடான்னா, மாடுகளுடைய மணிவாசை கேக்குது. நகரத்துல எப்படி தெரியுமோ, குரட்டை விட்டு காதை கிழிப்பாங்க. ஆஹா, ரியலி யூ ஆர் இன் ஹெவன். ஆஹா, என்னப்பா இது, பைத்தியகார மாதிரி தானா பேசிக்கிறியே. பியூட்டிஸ் பியூட்டிஸ், உளரத்தான் செய்யறேன். நான் ரசிச்சத எப்படி என்னால சொல்லாம இருக்க முடியும்? இத பாருங்க, எங்க ஊர்ல இருக்காங்களே பெண்கள்னு பேர் வச்சுக்கிட்டு, அவங்க கூட சௌரிய வச்சு முடிஞ்சுக்க கூட தலையில முடி இல்லாம அவதிப்படுறாங்க. நீங்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எங்க ஊர்ல ஒரு பொருட்காட்சி ஏற்படுத்துறேன், அதுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் எங்க ஊர் பெண்கள்லாம் உங்களை பார்த்து தலைமுனிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. பித்துக்குள்ளி ஐயையே, பைத்தியம், வாங்கிட்டு போலாம். என்ன போறீங்களா? நிச்சயமா போறீங்களா? ஹைலி டிசப்பாயிண்டட், பெரும் ஏமாற்றம். தாப்பாவது கீப்பாவது ஒண்ணுல, இப்ப அவங்கள பார்த்ததுல இருந்து அவன் அழகுன்னு நினைச்சேன். அது தப்பு தப்பு தப்பு. என்ன ஏன்னா, நீங்க தான் அழகுக்கெல்லாம் அரசிங்கிறது இப்பதான் புரிஞ்சது எனக்கு. ஓஹோ, போன வருஷம் வந்தவங்க நீங்க தானே? என்ன, போன வருஷமா? நான் இப்பதானே வர்றேன். ஓஹோ, அப்ப இந்த ஊருக்கு புதுசா? எஸ் எஸ் எஸ். ஐயா, பகல் வேஷக்காரரு. இப்ப உங்களுக்கு போடுறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது, வீட்டு பக்கமா வாங்க, உங்களுக்கு காசு போடுறேன். என்ன, நான் பகல் வேஷக்காரனா? ஐ அம் நாட் எ பிச்சைக்காரன், ஐ அம் எ ஜென்டில்மேன். என்னையா ஓளாடுற? சென்டி மேனாவது கிண்டி மேனாவது, போயா வேலையை பார்த்துட்டு. என்ன, நான் போகணுமா? ஐயோ, உன்னை விட்டு எனக்கு போகவே பிரியம் இல்லையே. இருந்தாலும் உன்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு. டாடா, வரேன். மாப்பிள்ள ரொம்ப படிச்சவர். ஓஹோ, ஆமா, அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ள ஒரு 500 வார்த்தையாவது வரும் இங்கிலீஷ்ல வந்துடும். அப்ப இனிமே பண்ணையார் வீடு வெள்ளக்காரன் வீடு மாதிரிதான். மாதிரி என்ன ஐயா, வெள்ளக்கார வீடே தான் ஐயா. வர்றாங்க, மாப்பிள்ளதான் வர்றாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ள, அட யாரு யா நீ? பண்ணக்கார பையில போய் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு எங்கடா மாப்பிள? பின்னால வர்றாங்க. மாப்பிள்ளை பின்னால விட்டுட்டு உன்னை வேண்டாம் முன்னால வர சொன்னது? போ போ, நீங்க வாங்க ஐயா. அடே, இது வந்துட்டாரு மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க. அடச்சே, சும்மா கிடையா, வீட்டுக்குள்ள நுழையறவன்ல மாப்பிளையா என்ன? கொக்கு கொக்குன்னு போலி கணக்கா ஐயா, நாவு கரசு. உன் கொக்கு இப்ப வேணா, போய் வைக்காது. போன பைய கையோட கூட்டுக்கிட்டு வருவானா? சும்மா வந்து நிக்கிறான். அதான் கேட்டேன்,
மாப்பிள்ள வர்றார் மாப்பிள்ள வர்றாருன்னு பார்த்தா எவனமனா முட்டா பயல எல்லாம் வந்துகிட்டு இருக்கா. அடடே வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஐ ஆம் வெரி கிளாட் டு மீட் யூ. அதாவது நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடடே வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாம் இந்த கிராமத்து பெருந்தலைங்க. ஓ ஐ சி பெருந்தலைகள் லார்ட்ஸ். குட் குட். நமஸ்காரம் நமஸ்காரம். அதாவது எனக்கு இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் வில்லேஜ் வெரி மச் வெரி மச். பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் இங்கிலீஷுங்கிறது. ஆனா நான் ஒரு வில்லேஜில் பிறக்காம அதாவது கிராமத்தில் பிறக்காம ஒரு சிட்டியில் பிறந்து ஜென்டில்மேனாக வளர்ந்துட்டேனேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது ஃபீல் பண்ணேன் சார். பரவாயில்ல, நீங்கள் கிராமத்தில் பிறக்கா போனாலும் கிராமத்து மருமகனாக வர்றதை பற்றி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். குட் குட். மாயா நீங்கள் மேலே போய் குளிச்சுட்டு காஃபி சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். மாயா ஐயாவை மேலே கூட்டிக்கிட்டு போய் வேண்டியதெல்லாம் கவனி. ஆல் ரைட். எஸ்கியூஸ் மீ. என்ன சொல்றீங்க? சீக்கிரமா போய் கொண்டு வா சொல்றேன். இதோ கொண்டு வரேன். போப்பா. வாட் இஸ் திஸ்? மாப்பிள்ள அது நீ ஒரு கிராஜுவேட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பே இங்க இல்லையே. காணுங்க. இந்த ரூமா? குட் மார்னிங். வாங்க வாங்க. ஓ யூ ஆர் ஹியர். நீங்க இங்க தான் இருக்கீடா? ஐ அம் வெரி லக்கி மேன் லக்கி மேன். இந்த கிராமத்துல முத முத யார பார்த்து என் மனசு லைக் ஆச்சோ அதே உருவம் அதே உருவம். சரி சரி, இந்த மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட நீங்க பேசக்கூடாது. கரெக்ட், வெரி கரெக்ட். எதுக்கு ஒரு லிமிட் தேவை. பட் நான் ஒரு பிளைன் ஹார்ட், அதனால தான் இப்படி எல்லாம் வளர்றேன். போறோம் 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 போறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கு. போறோம் மெதுவா மெதுவா மெதுவா. ஆமா, நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் செய்றீங்க? என்னது இதானே என் வேலை? குட் குட் வெரி குட். பணக்கார பெண்ணுங்கிற அந்த ஹெட் வெயிட்டே இல்லையே. இப்படித்தான் இருக்கணும். வில்லேஜ் இஸ் வில்லேஜ். குட். நீங்க அதிகமா நகை கூட போட்டுக்கல, அதான் ரொம்ப லட்சணமா இருக்கு. ஐ அம் வெரி டயர்ட். நான் ரொம்ப களைப்போட இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் காஃபி வேணும். அதுதான் இப்போ முடியாது. முடியாது ஓய் முடியாது. பாத்தீங்களா இது என்ன? ஒரு கிராஜுவேட்டுக்கு இது கூடவா தெரியாது? குச்சி. முதல்ல இந்த குச்சியால பல்ல விளக்கிறதுக்கு அப்புறம் தான் காஃபி. பல்ல விளக்கணும்? வாத்தாவது கீத்தாவது. இங்க பல்லு விளக்காம பல்ட்டி அடித்தாலும் காப்பி கிடையாது. அவமானம் அவமானம். நான் மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு முத முத வந்திருக்கேன், அதுலயும் இந்த ஊருக்கே நியூ பேர், பெருத்த அவமானம். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், எங்க கிராமத்து வழக்கத்தை மாத்திக்க முடியாது. என்னது இப்படி எல்லாம் சத்தம் போட்டா பெரியவங்களை கூப்பிடுவேன். யாரு உங்க அப்பாவை தானே? உங்க அப்பா என்ன பெரிய ரவுடியா? உங்ககிட்ட என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு? வாட் மிஸ்டர் நட்ரா, இங்க என்ன சத்தம்? ஓ மை குட்னஸ், இப்பவும் வந்தாச்சா? வாங்க வாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, அப்புறம் ஒரு சிங்கிள் காஃபிக்காக இவ்வளவு கடபடா பண்றாங்க. வண்ணா போய் காஃபி கொண்டாமா. முதல் சந்திப்பிலேயே உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி கலாட்டாவா இருந்தா கடைசி வரைக்கும் எப்படி சகிப்பீங்க? எஸ் எஸ் அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். சரி, இப்ப நீங்க வந்த நேரம் சரியில்லை. என்ன? எஸ் அதனால இப்பவே திரும்பி போயிடுங்க. வாட்? நான் திரும்பி போகணுமா? அப்ப வாட் அபவுட் மை மேரேஜ்? என்னுடைய கல்யாண விஷயம் என்ன ஆறுது? அதெல்லாம் நான் முடிச்சிட்டு லெட்டர் எழுதுறேன், அப்புறம் வாங்க. கரெக்ட். ஐடியா மேடம், ஐடியா. அப்ப சரி, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். நீங்க தான் இந்த விஷயமா எனக்கு ஒப்ளைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன கட்டாயம்? இதுல என்னுடைய அட்ரஸ் இருக்கு, இதுக்கே தபால் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? பத்மா எம்ஏ. பத்மா எம்ஏ. கேர் ஆஃப் மாயன். கேர் ஆஃப் மாயன். இதே ஊர் தான். இதே ஊர் தான்.
தேங்க்ஸ். மார்பியும் பண்ணு குச்சு போனார். கை கெட்டினது வாய் கெட்டலையே. நவன் மைண்ட் பரவாயில்ல, அதை பத்தி என்ன. அப்ப சரி, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். என்னங்க வந்த உடனே திரும்பிட்டீங்க? டோன்ட் ஸ்டாப், எல்லாம் மங்களகரமா முடிஞ்சிருக்கு, புறப்பட சொல்றேன். ஓ, நீதானா எங்களை புறப்பட்டுட்ட? காஃபி ஆறி போகுதேடா. மதர், இப்ப காஃபி ஆறி போறதுனால பெரிய லாஸ் ஒண்ணு இல்ல, என் மூளை ஒரு புது குழப்பத்துல மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சங்கடமான நிலைமை. அப்படி என்னடா, கப்பல் என்ன கவுந்தா போச்சு? கப்பல் கவுந்தா கூட கவலைப்பட மாட்டேனே. இது அதை விட ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு செய்தி வரணும், அது எனக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்காக அதுக்காக நான் அந்த கூமா அமெரிக்காவுக்கு போறேன். ராத்திரிக்கு வந்துருவீல்ல? என்ன ராத்திரிக்கா? டெஃபினட்டா வந்துடுவேன். அப்படி இல்ல நெக்ஸ்ட் டே ஷூரா வந்துடுவேன். அதுவும் ஒருவேளை மிஸ் ஆகி போச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் டே கட்டாயமா வந்துடுவேன். ஆறு கூடி எப்படி திரும்பி வந்துடுவேன். அது என்னடா அப்படி அவசரமான செய்தி, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொல்லாம என்ன, அதாவது அங்க அமெரிக்காவில் வந்து அணுகுண்டு தயார் பண்றாங்க. யாரது? யாரா? யாருனாக்க உன் மாதிரி ஒரு லேடி தான், பட்டு உன் மாதிரி அவ்வளவு டூ ஓல்டு இல்ல, ரொம்ப யங். அதனுடைய முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன். போயிட்டு ஜாக்கிரதையா வந்து சேர்றா கண்ணு. ஓ, வந்துடுறேன். ஏமா ஏமா, யாரம்மா வீட்டில்? தெரியும் காணும், போன தடவை நான் இந்த வில்லேஜுக்கு வந்தப்ப ஈசல் மாதிரி சும்மா கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. இந்த தடவை ஒரு ஈசலை கூட காணுமே. என் வீட்டு முன்னாலே ஈசல் ஈசல் என் பேரே ஏழப்பட்டு இருக்கியா? அப்படின்னா உன் பேரு ஈசலா? ஆமா, ஈசல்னு கூடுவா ஒரு பேர் இருக்கும். இது என்ன வேடிக்கை? ஆமா ஆமா ஆமா, கரப்பா மகா ஈசல்னு சொன்னா இந்த ஊர்ல எல்லாரும் கையை கட்டிட்டு வாய் பிடிச்சு நிப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா பேரு கரப்பானா? பேஸ்ட் பேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேரு ஈசல், உங்க அப்பா பேரு கரப்பா, அப்ப உங்க தாத்தா பேரு வவ்வால். ஏய், என்ன அது கிண்டலா பண்ற? டசன்ட் மேட்டர், விட்டு தள்ளுங்க. ஆமா, உங்ககிட்ட ஒரு டின் இருக்குமா? டின்னு டின்னா? இப்படி திரும்புங்க. ஓஹோ, என்ன நீங்க என் முதுகுலயே டின்னு கட்ட பாத்தீங்களா? அதுக்கு இல்ல, இந்த வண்டிக்கு பெட்ரோல் வாங்கணும், அதுக்காக டின்னு வேணும். ஏயா, டின்னு வச்சிருக்க, நாங்க என்ன எண்ணெய் கடையா வச்சிருக்கோம்? இப்ப நீ எங்கயா போனோம்? எங்கும் இல்ல, இந்த ஊர்ல வண்ணம்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா இருக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு மேரேஜ். என்னது? ஓஹோ, யுவா பக்கா வில்லேஜ்ல அதுக்கு கல்யாண விஷயமா? முடிஞ்சு போச்சே. எஸ் எஸ் ஐ நோ வெரி வெல், பட் வாட் 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 வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? ஆமா. யூ ஆர் இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட். மாப்பிள்ள நான் இங்க இருக்கும்போது அங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னது மாப்பிள்ளையா? நீங்க மாப்பிள்ளையா? ஐயோ, உங்க தலையில ஏதாவது கோளாறு ஆயிருக்குதா? ஐயா, என்ன இப்படி எல்லாம் கேக்குற? என்ன என்ன சாரு, வண்ணத்துக்கு எங்க பூச்சி பெரியவாக்கும் கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணத்துல வச்சுக்கிட்ட பூ இன்னும் என் தலையில வாடல. நீ என்ன சாரு, உள்ளூர் கரைகிட்டே வந்து கதை அழைக்கிறியே. ஓ மை காட், நிச்சயமாவே வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? உண்மையாவே உனக்கு மேரேஜ் நடந்து போச்சா? ஐயோ, இந்த அறிவாளிக்கு உன்னுடைய அழகான கையால மாலை போடுவேன்னு காத்திருந்தேன். என்னையாது கல்யாணம், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்னடா ஏ வீட்டு முன்னால வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறியே. மேடம், கண்ணாடி கட்டடம் போல பல பலன்னு இருந்த என் மனசு கல்லால அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லால உடைச்சு விட்டீங்களே. என் மனசெல்லாம் பதறது, மூளையெல்லாம் குழம்புது. மேடம், நீங்க சொன்னது உண்மைதானா? ஏன் என்ன சந்தேகப்படுற? ஐயோ, நீ ரொம்ப அப்பாய் மனுஷன் போல இருக்குற. இந்த பாரு, நான் சொல்றது கேக்குறியா? என் கூட வா, புருஷன் நீ முன்னாடி நீ நேர்ல பாரு. ஓஹோ, என்னது? என்ன நீ வந்து என்னென்னமா மாட்டிக்கிட்டு இருக்கிறிய? இங்க வா. வண்ணம்,
வண்ணம் வண்ணக்கிளி சாரு வண்ணம் சாரு என்ன கொஞ்சம் இப்படி பாரு. ஓ மை காட், இது என்ன என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்துட்டேன். என்ன என்ன எப்ப பார்த்தாலும் வண்ணம் 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 அப்படின்னு பொம்பளை மாதிரி புலம்பிட்டு இருக்கிறீங்களே, ஆம்பளை போல வந்து தைரியம் சொல்லான்னு வந்தேன். ரொம்ப லட்சணமா தான் இருக்கு, இதெல்லாம் மாட்டிக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? அது கிடக்கட்டும், இப்ப நான் அழகா இருக்கனா? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அழகா தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் வண்ணத்துக்கும் உனக்கும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா நான் தான் கேக்குறேன், கேளு கேளு. வண்ணத்தை விட நான் என்ன அழகா இல்லையா? இல்லையே. என்ன சொன்ன? நீ அழகா தான் இருக்க, நான் அதுக்காக சொல்ல வரல. இந்த பாரு மூட்டை பூச்சி, மூட்டை பூச்சி இல்ல, உன் பேர் தான் எலி. பெரிச்சாலி பெரிச்சாலி, அது அது முடியே. உன் பேர் என்னவோ மறந்து போச்சு, புது தின்தான் பேர் என்ன? கொசு கொசு இல்ல, ஈசல் ஈசல். தயவு செய்து இதெல்லாம் கைட்டி போட்டுடு, என்ன மறுபடியும் நான் போட்டுக்கணும் பாரு. அப்படியே நீ வரும்போது ஒரு பேப்பரும் பென்சிலும் தூக்கிட்டு வரேன்னு போனீங்க. என்னம்மா செய்யறது, போன இடத்துல ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, அதனால தான் லேட்டா வந்தேன். ஆமா அவரை கைக்கு போனேன், என்னாச்சு? அங்க கூட போனேன், பட் வா வா அவரைக்கா. வாட் இஸ் திஸ்? அதான் இப்படி போயிட்டு வந்தீங்க, ஏதோ பொம்பளை குண்டு செய்யறான்னு சொன்னீங்க. ஓ நீ அதை சொல்றியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மாயா என்ன தேடி வந்தானா? எந்த மாயா? என்னம்மா மாயனை தெரியாத உனக்கு? அதாவது இந்த வில்லேஜ் டைப்ல இந்த நாட்டுப்புற ஆளு என்ன தேடி வந்தானான்னு கேட்டேன். இல்லையே. இல்லையா? வாட் இஸ் திஸ், எங்க போன இவன்? அது என்னமோப்பா, ஒரு கடுதாசிதான் வந்தது. இந்த ஆமா மாயனுக்கு தான் வந்திருக்கு. யார் இது? அன்பு இல்ல ச. ஓஹோ மதராஸ் மகா சமுத்திரமாச்சே, இவனை எங்க போய் தேடட்டு நானு? யார் அந்த மாய? பிரைட் க்ரூம், அதாவது புது மாப்பிளமா. பொண்ணு அங்க ஆசையோட காத்திருக்கு, ஆசாமி இங்க வரலங்கிறியே? ஏண்டா உங்க கல்யாணத்துக்கு வழி பார்க்காம ஊரா கல்யாணத்துக்கு ஏன் இப்படி பறக்கற? டோன்ட் வரி மம்மி, உங்க சன் இருக்கானே இந்த நடராஜன், அவன் ஒண்ணு சாதாரண ஆள் அல்ல, ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எய்ம்ஸ், அதாவது லட்சியவாதி. சரி சரி சாப்பிடவா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப முதல்ல மாயனை இந்த கண்ணால பாக்குற வரைக்கும் நோ ஃபுட் நோ வாட்டர் நோ ஸ்லீப் நோ நோ நோ. நீ இங்க இருப்ப எனக்கு தெரியாது. ஒரு ரிக்வெஸ்ட், பாரு நீ என்ன தொடும்போது கொஞ்சம் சாஃப்டா தொடு, ஹார்டா தொட்ட நான் அப்படியே விழுந்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். என்ன? உண்டா இல்ல? எது? அதுதான் அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே. வந்து வந்தாவது இருந்தாவது இது என்ன ஒரே புதிரா இருக்கு இது. ஓ ஏ இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான். என்ன? அதாவது எனக்கும் உனக்கு மேரேஜ் உண்டா இல்லையா? மண்ணங்கட்டி. ஈசல் ஈசல் மை டியர் ஈசல், நான் நம்ம கல்யாணத்தை பத்தி கேக்குறேன், நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே. நான் என்னமா சொன்னேனா? இல்லையே நானும் அதே தான். ஓஹோ நீ பக்கா வில்லேஜ் இல்ல, அதனால தான் உனக்கு புரியல. இந்த பாரு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் கட்டிக்க, அப்ப சரியா போ. அதுதான் எப்பானே. டோன்ட் வரி ஈசல், இந்த பாரு நம்ம மேரேஜ் எல்லாம் செட்டில்ட் ஆகி போச்சு, இப்போ முகூர்த்த நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணும். வாட் 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 ஒய் வெக்கம்? கல்யாணம்னா? ஓஹோ கல்யாணம்னா வெக்க பண்ணும்ல. ஆல்ரைட் ஆல்ரைட், டேக் யுவர் ஓன் டைம் ஓன் டைம். நோ நோ இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, நான் கட்டாயம் ஊருக்கு போய்தான் ஆகணும். அந்த வண்ணத்தை நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையே கசக்கு. கசக்குதோ புளிக்குதோ எனக்குதோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போக கூடாது, உங்களை நான் போக விட மாட்டேன். ஈசல் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ், என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் கட்டாயம் ஊருக்கு போய் தான் ஆகணும்.
போங்க போங்க, எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். தம்பி ஒரு முக்கியமான விஷயம் வாங்க. ஏன் புறப்படும் போது குறுக்க எதுக்கால வர்றேன்? அதை பத்தி ஒண்ணும் குத்தம் இல்ல தம்பி, நான் சோசியம் தான். வாங்க போகலாம். எங்க உங்களை பார்க்கணும்னு பண்ணையாரு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் துடிச்சான் வெடிச்சாங்க, ஐ டோன்ட் கேர், வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஐயோ தம்பி அப்படிலாம் சொல்லிட கூடாது தம்பி, நீங்க வாங்க போகலாம். வர முடியாது போய். இந்தாங்க கயிறு. எதுக்கு தூக்கு போட்டு போ? காருக்கு காருக்கு கட்டி எடுத்துட்டு போங்க. ஓ ஐடி, குட் குட், குட் ஐடியா. வண்டியில பெட்ரோல் இல்ல. யோ ஜெயசிர இருக்க, நல்ல சமயத்துக்கு வந்த, கொஞ்சம் தள்ளு போங்க. யோ ஏதா மூளை இருக்காங்க உனக்கு? என்ன பிடிச்சு தள்ளிய? வண்டியை தள்ளியாண்ணா? வண்டியை தள்ளணுமா? உடனே புரிய மாட்டேங்குது நமக்கு. தள்ளு தள்ளியா, தாயாதே தள்ளு. என் மானம் மரியாதை எல்லாத்தையும் அடியோட சீர்த்து கட்டணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கியா நீ? நாலு எழுத்து படிச்சதுனால உனக்கு மண்டகரம் ஜாஸ்தியா போச்சா? உன் படிப்பு என் காசால வந்தது. ஜாக்கிரதை, அந்த பண்ணக்கார பயல கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை இன்னோட விட்டுடும். இனிமே அவனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்த எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அப்பா கோபத்துல கெட்ட கோபம் வேற, நல்ல கோபம் வேற இருக்கா? என்ன எடுத்து பேசுறீங்க? இப்ப வந்தாச்சுங்க மாப்பிள்ளை. ஆமா மாப்பிள்ளைங்க லட்சணம். வாங்க வாங்க. ஆமா நான் தான் கேக்குறேன், எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் மாப்பிள்ளையாக வந்தீங்களா? வாட் 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 என்ன சொல்றீங்க? என்ன மாப்பிள்ளைன்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர இருக்க சாப்பிட, இதை விட்டுட்டு ஈசல் வீட்டுக்கும் எறும்பு வீட்டுக்கும் என்ன? அப்பா வாட், அவரை ஒண்ணும் அனாவசியமா கேட்க வேண்டாம். நீங்க மிஸ்டர் வாங்க மாடிக்கு போலாம். வெரி குட் வெரி குட், போலாமே. டாடா டாடா டாடா. முடிச்சிடும். மாப்பிள்ளன்னு ஊர் புறாவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அது இல்லன்னா அவமானம் என்னால சகிக்க முடியாது, அதனால ஆத்திரம் தாங்க முடியாது, நீங்க அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஓ மை காட், இதுல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்க போனாலும் கையையும் காலையும் கட்டி போட்டு கல்யாணத்தை பண்ணி போறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. சரி அப்ப நான் ஈசல் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற ஈசல் வீட்டுக்கு போய் வந்து. நான் அது சொல்லல, ஈசல் வீட்டுக்கு போய் இந்த பாரு இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா ஆவணி அஞ்சு ஞாபகம் இருக்கட்டும், இன்னும் பத்து நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கு, வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அம்மா ஈசல், கல்யாணத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் யார் தெரியும் இல்ல? பூச்சி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இப்ப நான் தான். இங்க பாரு, பூச்சி பொண்ணத்தானே தூக்கிக்கிட்டு வந்தான், நான் மாப்பிள்ளையவே தூக்கிக்கிட்டு வந்து உனக்கு தாலி கட்ட சொல்றேன். போதுமா? ஹலோ ஈசல், வாங்க வாங்க. மாப்பிள்ள கல்யாணம் உங்களுக்கு கசக்குதா? அது ரொம்ப இனிக்குமே. என்னைய மாட்டேன்னு சொன்னேன். என்னமோ அப்ப சொன்னேன், இப்ப என்ன சொல்றீங்க? என்ன கம்பல் பண்றீங்க? கட்டாயப்படுத்தி பொண்ணு கொடுத்தா யாருதான் வேண்டாம் சொல்லுவாங்க? சொன்னேன் சம்மதம் தான் சம்மதம் தான். அப்ப முகூர்த்த நாள் முடிக்கட்டுமா? முடிங்க முடிங்க.